கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒரு புதிய வருடத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இந்த புதிய வருடத்திலையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற இந்த ஆண்டிற்கான ஒரு விசேஷித்த வார்த்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 7:3 வசனம் இப்படியாக கூறுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் தம்முடைய அடையாளத்தையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு மனுஷன் சொல்லலை, வானத்தை மீமி உண்டாக்கின கர்த்தர் சொல்கிறார், என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய அடையாளம், கர்த்தர் செய்கிற அற்புதம் அது கொஞ்சமல்ல, மிகுதியாய் செய்ய போகிறார் இந்த ஆண்டில். எத்தனை பேர் நம்புகிறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இந்த புதிய ஆண்டில் கூட கர்த்தர் தம்முடைய அடையாளத்தையும் அற்புதத்தையும் மிகுதியாக உங்களுக்கு நடப்பிக்க போகிறார். அது எங்கே செய்வேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தில் முன்னால் பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்தில், எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம் நிறைந்த இடம், அடிமைப்படுத்தப்படுகிற ஒரு இடம், அடிமைப்படுத்தப்படுகிற சூழ்நிலையில் நீங்களும் இருக்கிறீங்களா? யாரோ ஒரு சாரார் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கூட்டம் உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாரோ ஒருத்தர் உங்களை அடிமையாக வைத்திருக்கலாம், அல்லது உங்களுடைய இனஜன பந்துக்கள் மத்தியில் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், அல்லது வியாதி உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், அல்லது கடன் பாரம் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கலாம், அல்லது பாவ காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், கவலை கண்ணீர் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். எது உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அடிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே தான் கர்த்தர் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அதனால் கண்ணீரோடு கூட இருக்கிற தேவஜனமே, இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்குத்தான் கர்த்தர் தம்முடைய அடையாளத்தையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிக்க போகிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் இந்த வார்த்தையின்படி இருக்கிற எகிப்து தேசத்தில், இருக்கிற அடிமைத்தனத்தில், இருக்கிற பாடுகளுக்கு மத்தியிலையும் வேதனைகளுக்கு மத்தியிலையும் என் ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் உங்களுக்கு நடப்பிக்க போகிறார். இதை கேட்க நல்லா இருக்குது, ஆனால் இதை கர்த்தர் யாருக்கு செய்வேன் என்று சொல்லி 3 முந்தின வசனம், அதாவது 2 வசனத்தில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் மிகுதியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்க வேண்டுமானால், ஒரு வசனம் அதில் சொல்லப்படுகிறது 2 நான் உனக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரொம்ப சிம்பிள் தாங்க, கர்த்தர் கட்டளையிடுகிற யாவையும் நம்ம சொல்லணும். நிறைய இடத்துல பார்க்குறோம் கட்டளையின்படி நடக்கணும், கட்டளையின்படி செய்யணும்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த இடத்துல கர்த்தர் சொல்கிறார், அவர் கட்டளையிடுகிறபடி நம்ம சொல்லணும். சொல்லணும்னா என்னது? வாயை திறந்து பேசணும். இந்த வருஷத்தில் நம்ம எல்லாரும் வாயை திறந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறார். ஒரு எழுப்புதலை காண்கிற ஒரு ஆண்டுக்குள்ளே நம்ம செல்கிறோம். இந்த எழுப்புதல் நம்முடைய கண்கள் காணணும்னா நம்ம வாயை திறந்து சொல்ல வேண்டும். எதை சொல்லணும்? கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய மகத்துவத்தை, ஏசு யார் என்பதை அநேகருக்கு நம்ம சொல்ல வேண்டும். கர்த்தர் கட்டளையிடுகிற யாவையும் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, மோசே ஆரோன்கிட்ட சொல்லணும், ஆரோன் பார்வோனிடத்தில் போய் சொல்லணும். அந்த பின்னால் நீங்கள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வருஷத்தில் மிகுதியான அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நடப்பிக்க வேண்டுமானால், இதை கேட்கிற என் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி விசுவாசிக்கிற எல்லாரும் கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறபடி எல்லாவற்றையும் நம்ம சொல்வதற்கு முன் வர வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகள், கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்கள், உங்களை நடத்தின விதங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவு கொடிய வேதியில் என்னைக்கு வரீங்க மறித்து போயிருக்கணும், ஆனால் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார்களா, இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும். சொல்வீங்களா? 10 பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, மோசேயும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை கேட்கிற தேவஜனமே, இந்த புதிய ஆண்டில்
கர்த்தர் உங்களுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் கொஞ்சமல்ல மிகுதியாய் நடப்பிக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிற யாவையும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அதை உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் விசுவாசித்து இந்த வருஷத்தில் கர்த்தரை குறித்து எங்கெல்லாம் சொல்ல போகிறீங்களோ நீங்கள் சொல்ல போங்க. யார்கிட்டலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமாக சொல்லுங்கள். காரணம், இந்த வருஷத்தில் கர்த்தர் எழுப்புதலை நமக்கு தரப்போகிறார். நம்முடைய தேசத்தில் அடிமைத்தனப்படுத்தப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கவலைப்படாதுங்க. எகிப்தி தேசத்தில் தான் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். அதனால் சூழ்நிலை குறித்து கவலைப்படாதங்க. சூழ்நிலையெல்லாம் நிச்சயமாக எதிராய்த்தான் இருக்கும். அந்த வசனத்தில் பின்னால் சொல்லப்படுகிறது, நான் பார்வோர்டின் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்று தான் சொல்கிறார். சூழ்நிலை கடினமாகத்தான் இருக்கும், சூழ்நிலை கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதங்க. அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலையும் கர்த்தர் சொல்கிறார், அந்த தேசத்தில் எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாக நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு கூட அந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கட்டளையிட்டபடி யாவையும் சொல்வதற்கு வாயை திறந்து சொல்வதற்கு முன்வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதுவரைக்கும் இல்லாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தருவார். விசுவாசத்தோடு கூட ஜெபத்தில் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.